ஹாய், ஹலோ, வெல்கம் கைஸ். நான் தான் உங்கள் நிஷா. நேற்று December 8, 2021 நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள குன்னூரில் ஒரு விபத்து நடக்குது. அந்த விபத்தில் நம்மளுடைய சீரியஸ் அதாவது சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஜென்ரல் அண்ட் நம்மளுடைய மிலிட்ரி ஹெட்டுமான பிபின் ராவத் இறந்துட்டார். இந்த வீடியோவில் ஜென்ரல் பிபின் ராவத்தை பற்றியும் நேற்று நடந்த ஹெலிகாப்டர் கிராஷை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ரல் பிபின் ராவத் 1958 அதாவது 1958 வருடம் 16th March உத்தரகாண்டில் பிறக்காரு. இவர் பிறந்ததே ஒரு மிலிட்ரி ஃபேமிலியில் தான். ஸோ அவருக்கு மிலிட்ரி மேலே உள்ள ஆர்வமும் அதிகம் தான். 1978 இவர் மிலிட்ரி சர்வீஸ் ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இவர் எக்கச்சக்கமாக படிச்சிருக்காரு. அதில் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிலையும் இவருக்கு டிஃபென்ஸ் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் 1978 தன்னுடைய கரியரை ஆரம்பிக்கிறாரு மிலிட்ரியில். இவருக்கே நிறைய பெட்டாலியன்ஸ் நடந்திருக்கு. இன்ஃபேண்ட்ரி பெட்டாலியன்ஸ், இந்த மாதிரி நிறைய பெட்டாலியன்ஸ், நிறைய இஷ்யூஸ், சைனாக்கும் இந்தியாவுக்கும் இடைய நடந்த அந்த இஷ்யூஸ் சால்வ் பண்ணது, இது எல்லாமே இவர் தலைமைக்கு தான் நடந்திருக்கு. இவர் தான் நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஜென்ரல். அதாவது இந்த பொசிஷன் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் கிரியேட்டே பண்ணியிருக்காங்க. அதில் இவர் தான் முதல் நபர், அந்த பொசிஷனில் இருந்த முதல் நபர் இவர் தான். 2020 January 1 தான் இவர் பதவி ஏற்றிருக்காரு. இந்த பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஜென்ரல் பொசிஷன் வந்து நேவி, ஆர்மி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் இந்த மூணுக்குமே ஒரு சிங்கிள் பாயிண்ட் மிலிட்ரி அட்வைசர் பொசிஷன் தான் இது. ஸோ இவர் வந்து ஒரு மிலிட்ரி ஹெட்டாகவே இருந்திருக்காரு. இவர் எக்கச்சக்கமான அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு, எக்கச்சக்கமான ஹானர்ஸ் வாங்கியிருக்காரு. ஆனால் இவர் நேற்று 11:48 AM அதாவது 11:48 AM கோயம்புத்தூரில் உள்ள சுலூர் ஐஏஎஃப் பேஸில் இருந்து ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. ஸோ அந்த பேஸில் இருந்து வெல்லிங்டனில் உள்ள டிஃபென்ஸ் ஸ்டாஃப் காலேஜுக்கு பயணிச்சிருக்காரு. எதில் அப்படின்னா Mi-17v5 இப்படிங்கிற ஏர்க்ராஃப்ட். இது வந்து ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டான டெக்னாலஜி கொண்ட ஏர்க்ராஃப்ட் தான். ஸோ இந்த ஹெலிகாப்டரில் போயிட்டு இருக்கும்போது 12:22 அதாவது 12:22 மதியானம் அப்போ இந்த ஹெலிகாப்டர் கிராஷ் நடக்குது. இது எதனால் நடக்குது அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் மெயினாக சொல்லப்படுற காரணம் என்னென்னா பனிமூட்டம். இந்த நீல்கிரிஸ் பக்கத்தில், அதாவது அது நீல்கிரிஸில் இருக்குது, இந்த வெல்லிங்டன்ங்கிறது நீல்கிரிஸில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போது தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ அந்த அதிக பனிமூட்டம்னால இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு மரத்தில் மோதி, இந்த ஹெலிகாப்டர் வந்து மரத்தில் மோதி விழுந்திருக்கு. இதில் ட்ராவல் பண்ணது மொத்தமே 14 பேர். அதில் இவர், நம்ம ஜென்ரல் பிபின் ராவத், பிளஸ் ஒரு ஒய்ஃப், அது கூட சேர்ந்து ஒரு 11 பர்சனல்ஸும் இருந்திருக்காங்க. மொத்தம் 14 பேரில் 13 பேர் வந்து இறந்துட்டாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் இப்போ ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்டேருந்து வர வாக்குமூலம் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருண் சிங். இவர் வந்து சௌரிய சக்ரா விருது கூட இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்காரு குடியரசு தினத்தில். எதுக்காக அப்படின்னா, இந்த ஏர்க்ராஃப்டை ஹேண்டில் பண்ணுற விதம், அதாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் ஏர்க்ராஃப்டை ஹேண்டில் பண்ணுற விதத்துக்காக இவர் வந்து சௌரிய சக்ரா விருது வாங்கியிருக்காரு இப்போ. ஸோ இவருடைய வாக்குமூலத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன நடந்தது, அதாவது அந்த இன்சிடென்ட் அப்போ ஹெலிகாப்டரில் என்ன நடந்துச்சு, எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அது உண்மையிலே பனிமூட்டம்னால்தான் நடந்துச்சா, எப்படி அது கிராஷ் ஆச்சு அப்படிங்கிறமான விஷயங்கள் வந்து இவர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அண்டில் தென், பாய் பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.